திருச்சி மத்திய சிறையின் வளாகத்தில் கரும்பு அறுவடை பொதுமக்கள் வாங்கி பயன்பெற அழைப்பு. திருச்சி மத்திய சிறையின் வளாகத்தில் அமைந்துள்ள சிறை தோட்டத்தில் 24 ஏக்கரில் மா, பலா, வாழை, நெல்லி, கொய்யா போன்ற மரங்களும் தக்காளி, கத்திரிக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், அவரக்காய், புடலங்காய், பரங்கிக்காய் போன்ற காய்கறிகளும் பயிரிடப்பட்டுள்ளது. இதில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கரும்பு பயிரிடும் பணி திருச்சி சரக சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை துணைத் தலைவர் கனகராஜ் தலைமையில் கரும்பு பயிரிடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. வருகிற பொங்கல் விழாவினை முன்னிட்டு இன்று கரும்பு அறுவடை செய்யும் பணி தொடங்கப்பட்டது. சிறைவாசிகளின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தவும் பொதுமக்களின் நலன் கருதியும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கரும்புகளை இச்சிறையின் வளாகத்தில் அமைந்துள்ள சிறை அங்காடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்களும் வியாபாரிகளும் பெற்று பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடந்த 2014 முதல் தொடங்கப்பட்ட சிறை அங்காடியில் கரும்பு விற்பனை செய்யப்படுவது இது 3ஆம் முறையாகும். தொடர்ந்து 2017, 2020, 2021 ஆகிய ஆண்டுகளில் திருச்சி மத்திய சிறையின் தோட்டத்தில் கரும்பு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.